அன்பார்ந்த வணிகவியல் மாணவர்களே, மேநிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் பாடத்தில் குறு வினாக்கள் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 2 மதிப்பெண் வினாக்கள், 3 மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இன்றைய அமர்வில் அத்தியாயம் 16 நுகர்வோர் இயல்ங்கிற பாடத்தில் உள்ள குறு வினாக்களுக்கான விடைகளை இப்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 2 மதிப்பெண் வினாக்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம். இரண்டு மதிப்பெண் வினாக்களில் குறு வினாக்களில் முதலாவது வினா, நுகர்வோர் என்பவர் யார்? உற்பத்தியாளர்கிட்டேருந்து அல்லது விற்பனையாளர்கிட்டேருந்து பொருள்களை வாங்குவோர் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருள்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர் ஆவார். உற்பத்தியாளரிடமிருந்து அல்லது விற்பனையாளரிடமிருந்து பொருள்களை வாங்குவோர் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் பொருள்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர் ஆவார். வங்கிகள், போக்குவரத்து நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை வழங்கும் சேவைகளை ஏற்பவரும் நுகர்வோர் ஆவார். காற்று, நீர், நிலம் போன்றவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை வாங்குவோர் மற்றும் அரசு அல்லது நிறுவனங்கள், மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றால் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்துபவரும் தனிநபர் நுகர்வோராக கருதப்படுகிறார். காற்று, நீர், நிலம் போன்றவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை வாங்குவோர் மற்றும் அரசு அல்லது நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றால் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்துபவரும் தனிநபரும் நுகர்வோராக கருதப்படுகிறார். நுகர்வோர் என்பவர் யார்? உற்பத்தியாளர்கிட்டேருந்து அல்லது விற்பனையாளர்கிட்டேருந்து பொருள்களை வாங்குவோர் அல்லது பிறரால் உற்பத்தி செய்யப்பட்ட விற்கப்படும் பொருள்களை பயன்படுத்துபவரே நுகர்வோர் ஆவார். வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், போக்குவரத்து நிறுவனங்கள் போன்றவை வழங்கும் சேவைகளை ஏற்பவரும் நுகர்வோர் ஆவார். காற்று, நீர், நிலம் போன்றவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை வாங்குவோர் மற்றும் அரசு அல்லது நிறுவனங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றால் வழங்கப்படும் சேவைகளை பயன்படுத்த தனிநபரே நுகர்வோராக கருதப்படுவார். அடுத்த வினா, கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இது நிறைய சொல்லலாம். உணவு தானியங்களில் சிறிய கற்களை சேர்த்தல், தேங்காய் எண்ணெயில் பாமாயில் கலக்கிறது, தேனோட அளவை அதிகரிக்கிறதுக்காக தண்ணீர் மற்றும் சர்க்கரை சேர்த்தல், காஃபி பொடியோட புளிவிதை பொடியை சேர்த்தல், கருப்பு மிளகோட பப்பாளி விதை கலக்கப்படுதல், அடுத்த வினா, வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? வாங்குவோர் ஜாக்கிரதை எனும் சொல் கேவியட் எம்டர் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்ததாகும். உள்ளது உள்ளபடியே என்பதை போன்று நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை
அல்லது குறைபாடுடையவை என்றால் அந்த இடர்பாடுகளுக்கு வாங்குபவரே பொறுப்பேற்க வேண்டும். உள்ளது உள்ளபடியே என்பதை போன்று நுகர்வோர் வாங்கிய பொருள்கள் அவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடையவை என்றால் அந்த இடர்பாடுகளுக்கு வாங்குபவரே பொறுப்பேற்க வேண்டும். பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது. பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது என நுகர்வோரை எச்சரிக்கை செய்யும் தத்துவமே வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்ற கோட்பாடாகும். வாங்குவோர் ஜாக்கிரதை என்றால் என்ன? வாங்குவோர் ஜாக்கிரதை என்ற சொல் கேவியட் எம்டர் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பிறந்ததாகும். உள்ளது உள்ளபடியே என்பதை போன்று நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடையவை என்றால் அந்த இடர்பாடுகளுக்கு வாங்குபவரே பொறுப்பேற்க வேண்டும். பொருட்களை வாங்கியவர் அதற்கு நிவாரணம் தேட இயலாது என நுகர்வோரை எச்சரிக்கை செய்யக்கூடிய தத்துவமே வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்ற கோட்பாடு ஆகும். அடுத்த வினா, விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது அதிக பொறுப்பு உண்டு. விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது அதிக பொறுப்பு உண்டு. விற்பனையாளர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. விற்பனையாளர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. விற்பனையாளர் ஜாக்கிரதை என்றால் என்ன? விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது அதிக பொறுப்பு உண்டு. விற்பனையாளர்கள் தங்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அடுத்த வினா, சிறுகுறிப்பு வரைக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சிறுகுறிப்பு வரைக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 15/4/1987 அன்று அமுலுக்கு வந்தது. 15/4/1987 அன்று அமுலுக்கு வந்தது. இச்சட்டத்தை சுருக்கமாக கோப்ரா, இச்சட்டத்தை சுருக்கமாக கோப்ரா அப்படின்னு சொல்கிறோம். நேர்வையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நேர்மையற்ற வணிக முறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் எனும் மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் எனும் மூவடுக்கு சச்சரவு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறு உறுப்பு வரைக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 15/4/1987 அன்று அமுலுக்கு வந்தது. இந்த சட்டத்தை சுருக்கமாக கோப்ரா என்கிறோம். நேர்மையற்ற வணிக நடைமுறைகள் மற்றும் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் எனும் மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மாணவர்களே.